இரண்டாவது நாளாக சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் அரக்கோணம் வழியாக சென்னை வரும் அனைத்து ரயில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெப்பசலனம் காரணமாகவும் மேக சுழற்சி காரணமாகவும் சென்னையில் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. சென்னையில் தேனாம்பேட்டை, கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், சென்ட்ரல், வேளச்சேரி, தாம்பரம் போன்ற இடங்களில் நல்ல மழையளவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக அரக்கோணம் பகுதிகளில் மரங்கள் உடைந்து தண்டவாளங்களில் விழுந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரக்கோணம் வழியாக சென்னை வந்த அனைத்து ரயில்களும் தாமதமாக வந்து சேர்ந்தன. கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயில், துரந்தோ ஆகிய ரயில்கள் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தன. அரக்கோணம் தாண்டி வரும்போது மரம் விழுந்துருச்சு, அதனால் ஒரு 2-3 மணி நேரம் அங்கே வண்டி நின்றுச்சு. இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இங்கே வந்து 9:30 வந்து சேரணும், 12:30 தான் வந்துச்சு. நாங்களாக வந்து அங்கேருந்து இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான், உள்ள சாப்பாடு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சர்வீஸும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரயில்கள் தாமதமானால் இதுகுறித்து தகுந்த அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.